ஒரு பக்கம் ஐயா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு வழியா பெயில் கிடைச்சிருச்சு, ஐயோ பாவம். இந்த செய்தியை கேட்டோடனே இந்த பக்கம் இருக்க ஐயாவுக்கெல்லாம் ஒரே அடியா பேதி புரியிருச்சு. புடுங்காதா விண்ணே, வெளியில வந்து என்னென்ன வந்து போறாலும் பயப்படுவாங்களையா? என்ன நினைச்சிருந்தாயா? எப்படியாவது இழுத்து பிடிச்சி ஜூன் 1 வரைக்கும் அவரை செல்லுக்குள்ளேயே வச்சிருந்தோம் அப்படின்னா நாம வெளியில கொஞ்சம் சேஃப்டியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. உச்ச நீதிமன்றம் கூப்பிட்டு வச்சு நச்சு நச்சுன்னு கொட்டி இதையெல்லாம் அப்படி வச்சுக்க முடியாது, செல்லாது செல்லாது, அவரை நான் வெளியில அனுப்பிச்சு விடுறேன், நீ நேரடியா அவர்கிட்டயே பேசிக்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சு விட்டுச்சு. என்ன பாடுபடுத்த போறானோ மனுஷன். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மதியம் நேரம் வணக்கம், இது மதியம் தர்பார், கூத்து அடி கோபி. ரொம்ப நாளாவே அரவிந்த் கெஜ்ரிவால் மேல அவங்களுக்கு ஒரு கண்ணு. எப்படா இந்த ஆள் இந்த இடத்த விட்டு நகர்த்துறது? ஏன்னா இவர் இங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால உள்ள நுழைய முடியாது. என்னதான் நாட்டுக்கே நம்ம ராஜாவா இருந்தாலும் தலைமையில நம்மளால உட்கார முடியலையே, தலையில காலை வச்சுட்டு அவர்ல உட்கார்ந்துருக்காப்புல டெல்லியில. அதுவும் எப்படி ஃபுல் ஸ்வீப்பு, மனுஷன் எதிர்கட்சியே இல்லாத ஒரு ஆட்சியை அங்க தொடர்ந்து நடத்திட்டு வர்றாப்புல. இதுல அவங்க ஏகப்பட்ட கட்டுப்புல இருந்தாங்க. ஏதாச்சும் ஒண்ணு கிடைச்சா எப்படியாவது முடிச்சு பண்ணும். இதுக்கு தான் வந்து கேஸ். ஏற்கனவே வந்து இவர் மணிஷ் சிசோடியா உள்ள போயிருக்காரு, ஜார்க்கண்ட் முதலமைச்சர் அவர் ஹேமந்த் சோரனா, ஹேமந்த் சோரன் அவர் உள்ள போயிருக்காரு. இப்ப இவங்க கவிதா அவங்க இவர் பிஆர்எஸ் அவங்க உள்ள போய் உட்கார்ந்துருக்காங்க. யாருக்குமே பெயில் கிடைக்கலப்பா, எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கேஸ் தான், பட் யாருக்கும் பெயில் கிடைக்கல. எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டும் பெயில் கிடைச்சது? இது அவங்களுக்கே தெரியாத ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலி அந்த மனுஷன் முதல்ல பெயிலே அப்பீல் பண்ண மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்துருக்காரு. ஏங்க அவர் அப்பீல் பண்ண சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு, ஏங்க இந்த கேஸே ஒரு ஃப்ராடு கேஸுங்க, இந்த ஃப்ராடு கேஸுக்கு நான் எதுக்கு இங்கே பெயில் கேட்கணும் அப்படின்னு கேட்டால், இல்லைங்க இது ப்ரொசீஜர், பெயிலை நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி தான் அவரை அப்ளையே பண்ண வச்சுருக்காங்க. அங்கே கோர்ட்டில் கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க. அதாவது எப்படின்னா அமலாக்கத்துறை வந்து அழுது புரண்டு உட்காந்துருக்கு, வெளியில் விடாதீங்க விடாதீங்க, விட்டுட்டீங்கன்னா எங்களை ஒன்று போல எங்களை சார் விட்டுட்டீங்கன்னா எங்களை சும்மா விட மாட்டாங்க, தயவு செய்து எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி அழுது புரண்டுருக்கு உச்ச நீதிமன்றத்தில். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சரிப்பா அழுவாத, நான் உனையை ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ என்ன பண்ணு அவரை நான் வெளியில் விடக்கூடாது அப்படின்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசனை சொல்லு, ஒரு ஸ்ட்ராங் எவிடென்ட்டை கொண்டாந்து கூடு, இவருக்கு அவருக்கு கனெக்ஷன் இருக்கு, இவரு காசை வாங்கினாரு, இந்த அக்கௌண்ட்டில் வச்சுருந்தாரு, இன்னாருக்கும் இன்னாருக்கும் தொடர்பு இருக்கு, எதையாச்சும் ஒன்று குடியா அதை விட்டு விட்டு சும்மா அடம் பிடிக்கிற, அழுதால இங்கே வேலைக்கு ஆகாது, இங்கே பேப்பர் தான் பேசும், வாய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்க, அது இல்லாம தடைய நான் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கேன், இருந்தா காமிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் இல்லாத போல. இந்த துஷார் மேத்தான்னு ஒரு ஐயா இருக்காரு, அவர் தான் பயங்கரமா போராடுறாரு. இது எப்படி நீங்க வெளியில விடலாம்? சாமானியனுக்கு ஒரு ரூலு, இந்த மாதிரி வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு ரூலா, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு ரூலா, அப்படிலாம் நீங்க பிரிச்சு பார்க்க கூடாது. அதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் சைட்லேருந்து என்ன கேட்டிருக்காங்க, சாமானியவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கூட இந்த மாதிரி சீஃப் மினிஸ்டருக்கு கிடைக்க விடாம பண்ணிருக்கீங்களே சார், அதைத்தான் ஏன்னு கேட்கிறோம் அப்படின்னு அவங்க பதிலுக்கு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்வார்னு பார்த்தா, நல்ல கேள்வி, அடுத்த கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே எஸ்கேப் ஆயிருக்க. நீதிமன்றம் கேட்ட ஒரே கேள்வி, சரிங்க நீங்க பண்றதெல்லாம் ஓகே, ஆள் அப்ரூவர் ஆகி 1 வருஷத்துக்கு மேலாது, 1 வருஷத்துக்கு மேல ஆச்சுன்னா நீங்க இவ்வளவு நாள் கேப் விட்டு இருந்தீங்க, உங்களுக்கு தான் சாலிடா 300 நாளைக்கு மேல இருந்திருக்குல்ல. முக்கியம் நீங்க நல்லா வந்து தூங்கி எந்திரிச்சு 1 நாளைக்கு 1 மணி நேரம் வேலை பார்த்துருந்தாலும் கூட ஒழுங்கான எவிடென்ட நீங்க சப்மிட் பண்ணிருக்கலாமே, இத்தனை நாள் நீங்க என்ன பண்ணீங்க? அதை விட்டுவிட்டு கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கீங்கல்ல, அதாவது நியாயண்டாயா இந்த கேஸ்ல பெயிலு கொடுக்க கூடாதியா? கரெக்ட். அதே நேரத்துல பெயிலு கொடுக்கறதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்குல்ல, வேலிட் ரீசன். அவங்க ஒன்றும் ஒன்றிய மாதிரி சப்பா கட்டு கட்டலையே, அவங்க இறங்கி தேர்தலை சந்திக்கணும், கட்சியோட தலைவர் அவர் இறங்கி நின்று பிரச்சாரம் பண்ணணும், இந்த நேரத்தில் கரெக்டாக தூக்கி கொண்டு போய் உள்ள வச்சிருக்கியே, அதுதான் ஏன்னு புரியலை அப்படின்னு அவங்க கேட்குறப்ப, எப்போ வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாங்க, அப்படி பார்த்தா இந்தியாவில் அரசியல்வாதியை அரெஸ்ட் பண்ண முடியாது, பண்ணுங்க வேண்டான்னு சொல்லலை, அதை எப்போ பண்ணணும் வச்சிருந்து இன்னைக்கு எனக்கு முந்தாள் தான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, நான் இன்னைக்கு முடிச்சுக்கிட்டு உடனே வந்துட்டேன் அப்படின்னா பரவாயில்ல, 300 நாளைக்கு முன்னாடி கிடைச்சத இப்போ வந்து தூக்கிக்கிட்டு இருக்க, அன்னைக்கே தூக்க வேண்டியதானே அப்படின்னு அவங்களும் கேட்டிருக்காங்க.
அவங்க கேட்டதுக்கு பயங்கரமான வாதம் எல்லாம் போயிருக்கு அது இதுன்ட்டு. கிட்டத்தட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலோட அந்த அரெஸ்ட் என்டையர் கண்ட்ரியை வந்து வெளியில இருக்கிறவங்களாம் உத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு இந்த அரெஸ்ட் வந்து ஒரு சாதாரண அரெஸ்டா முடியாது. அவங்க கையில ஆட்சி இருக்கிற ஒரே காரணத்துக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம், எவனை வேணாலும் தூக்கும் அப்படின்னு காமிக்க அந்த அதிகார திமுறல பண்ணது அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலப்பா. வெளியில இருக்க பத்திரிகையெல்லாம் உலக நாடுகள்ல ஐயாவை தூக்கி வச்சு பேசிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அத்தனை உலக நாடுகளும் கிள்ளி 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 கிள்ளின்னு கிழிச்சிருக்கு, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப வெளியில ஒரு வழியா இவங்க குஜராத் தேர்தலை முடிச்சு விட்டாங்கன்னு வைங்களேன், அடுத்த கட்ட தேர்தல் பஞ்சாப் இருக்கு, டெல்லி இருக்கு. எப்பயுமே டெல்லியை பொறுத்த வரைக்கும் லோக்கல்ல அவரா இருந்தாலும் இந்த மாதிரி லோக்சபா எலெக்ஷன் வர்றப்போ அவங்க ஏதோ ஃபுல் ஸ்வீப் எடுப்பாங்க. ஆனா இந்த முறை அப்படி நடக்காது ராஜா. பஞ்சாப்ல 13, டெல்லியில 7, ஒட்டு மொத்தமா 20, 20ல குறைஞ்சபட்சம் மினிமம் ஒரு 15 தூக்குவார் அவரு. அது இவர் வெளியில வர்றதுனால இந்த 15 போங்க. இன்னும் ஹரியானா இருக்கு, எவ்வளவோ தேர்தல்கள் இருக்கு, அத்தனை ஸ்டேட்டுக்கும் போய் அவர் கொடுக்குற குழுல குறைஞ்சபட்சம் இவங்களுக்கு ஒரு 30 முழுகிட்டு போயிடும். ஆத்தோட போச்சு மயில அந்த மாதிரி. அதுக்கு தான் அவரை தூக்கி வராம வெளியில வர விடாம எவ்வளவோ வந்து இவங்க ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களால இதுக்கு மேல ஹோல்டு பண்ண முடியல. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாம், இதுக்கு மேல எல்லாம் வந்து செய்ய முடியாது. அப்பாட்டப்பா வெளியில தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க இப்ப வெளியில அனுப்பிச்சிட்டான். ஆக்சுவலி அவங்க பதறி கிடக்கிறதுக்கு காரணம் இவர் ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதே செய்ய செய்யின்னு செய்வாப்புல. ஏன்னா ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு சீஃப் மினிஸ்டரா ரூல் பண்ண ஒரு பெருமை அவருக்கு இப்ப வந்துருச்சு. இந்த மனுஷன் இப்ப வெளியில வந்தார்னா இதன் காரணமா ஏற்கனவே இருக்கிறவங்களே அவங்களால சமாளிக்க முடியல. ஏற்கனவே ஏகப்பட்ட பஞ்சாயத்துகளை ஆல்ரெடி உலர ஆரம்பிச்சுட்டாப்புல. வெறும் 3 தேர்தலுக்கு இன்னும் போகணும், 4, 5, 6, 7 ஏகப்பட்டது இருக்கு. இவர் வேற இடையில வந்துட்டாருங்களே ஐயா முழுசா ஆயிடுவாப்புல. அவர் என்ன பேசுறோம் சொல்லி அவருக்கும் தெரியாது, என்ன கேட்கிறாங்கன்னு சொல்லி அதுவும் புரியாது. இது வரைக்கும் நாளும் எழுதி கொடுத்தத படிச்சுக்கிட்டு இருந்தாப்புல, இனிமே எழுதி கொடுக்கறதே படிக்க மாட்டாப்புல, உளருவாப்புல எங்க இருக்குன்னு தெரியாம. ஏன்னா அவர் வந்து அடிக்கிற அடி இருக்கு, இந்த வர்றான் பாரு வேட்டக்காரன் அதே மாதிரிதான் வந்து அடிக்கிற அடியில எங்க எது போகும்னே தெரியாது. ஏற்கனவே என்ன பண்ணாங்க, இந்த இவர் ராகுல் காந்தியை வந்து பப்பு பப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, இன்னைக்கு இது வந்து ராகுல் காந்திக்கும் ஐயா மோடிக்கும் இடைப்பட்ட ஒரு தனிப்பட்ட இது. எப்போ ஏறினாப்புலன்னு தெரியல, திருப்புன்னு ஏதாவது கிளாஸுக்கு போனாரா, எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பண்ணாரா, எப்படா திடீர்னு ஐயாவை ஈக்குவல் பண்ணீங்க, நீங்க தான் ஐயாவுக்கு நீங்க யாருமே இல்லைன்னு சொன்னீங்க, திடீர்னு தூக்கி கொண்டாந்து வச்சுட்டீல, புரியல, வேற எதுவும் இல்லை, இவங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமாக ஒன்று சேர்ந்துக்கிறாங்க, எங்களால் எதுவும் பண்ண முடியலை அப்படின்றத வெளிப்படையாக ஒத்துக்கிறது தான். இப்ப அடிஷனலா அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள பூந்துட்டாருன்னு வைங்களேன், அவ்வளவுதான் முடிஞ்சு. எங்கெங்க வீங்கும்னு இனிமே அவர் வந்து இறங்கி பார்க்கும் போது தெரியும். பஞ்சாபுக்கு போவ நேரா இறங்கணும்ல, பஞ்சாபுக்கு தான் போவ இறங்கணும்னு என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறியா, அரவிந்த் கெஜ்ரிவால் போனோன்னு என்ன சொல்லுவார்னு நினைக்கிறேன். அவங்களே எவ்வளவு அவங்களால முடிஞ்சது அதிகபட்சம் அவ்வளவுதான், எல்லாரையும் அனுப்பிச்சு பார்க்கட்டும், மேல மாறட்டும், அதுக்கப்புறம் நாங்க போன இடம்ல அவங்களும் போய்த்தானே ஆகணும், எங்களையாவது பொய் கேசு போட்டு உள்ளதெல்லாம் இங்க நாங்க உள்ளதா போட்டாலே போதும் அவங்களால வெளியிலயே வர முடியாது, கடைசி வரைக்கும் உள்ளதா இருக்கணும். கண்டிப்பா பேசுவாரா மாட்டாரா, அவசியம் பேசுவாரு. ஆனா இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு உள்ள பயங்கரமா இடி அடி வரைக்கும் இறங்கி இருக்கு. என்ன பண்றேன்னு தெரியாம இப்ப போய் கேட்டீங்கன்னு வைங்களேன், இதெல்லாம் நார்மல் ப்ரொசீஜர் தானப்பா, நாங்க போட்டோம் அவங்க சட்டப்படி ஃபேஸ் பண்ணிட்டாங்க, அப்புறம் ஏன்டா அழுதிய, அப்புறம் நைட்டோட நைட்டா போயிட்டு தூக்குனிய, ஏன் வெளியில விடக்கூடாது, கரெக்டா அந்த எலெக்ஷன் அப்ப இந்த தடவை கோர்ட்டு பயங்கரமா பிடிச்சிருச்சு எலெக்ஷன் அப்ப. அப்படி ஒருவேளை June 1 வரையும் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில இருக்கிறதுனால ஒன்னும் மோசம் போயிட போறது இல்லை, எதுவும் நடக்க போறது இல்லை. அவர் வேலையை முடிச்சுட்டு 1 முடிச்சுட்டு 2 வந்து ஆஜராகட்டும், கேஸை நம்ம நடத்திக்குவோம். அவர் தப்பு பண்ற மாதிரி இருந்திருந்து நீங்க ஆதாரத்தை கொண்டாந்து தெளிச்சிருந்தீங்கன்னா நாங்க அவரை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம், அதுக்கப்புறம் முடிச்சுக்கோ, அது வரைக்கும் அவர் வெளியில இருக்கட்டும் முடிக்கிற வரைக்கும். ஆனா இந்த ஒரு தீர்ப்பை உண்மையில அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியா இருந்தாலும் நமக்கு சாதகமா ஏதாச்சும் வரும் சொல்லி ரொம்ப அசால்ட்டா இருந்திருப்பாங்க போல. ஆனா இதுல எதுவுமே அவருக்கு சாதகமா இல்லையடா, அது அவர் பண்ணாலும் சொல்லி ஏதாச்சும் ஒரு சாட்சி உள்ள உட்கார்ந்து அவரை தூக்கி பிடிச்சிருப்போமே, நாங்க பிடிச்சி வச்சு நாங்க ஏன் வெளியில விடுறோம், இவ்வளவு பெரிய ஒரு ஆள், அதாவது சாதாரணமான ஒரு மனுஷன் இருந்தா கூட விட்டுருலாம், இவ்வளவு இன்ஃபுளுயன்ஷியலான ஒரு ஆளை சின்னதா ஒரு முகாந்திரம் இருந்தா கூட விட்டுருக்க மாட்டாங்க. பிடிச்சி போட்டீங்கல்ல, அப்ப பிடிச்சி போட்டீங்கன்னா அப்ப உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஏதோ ஒன்று இருந்திருக்குன்றதுனால தானே இப்ப எல்லா சைடையும் அவுத்து விட்டாங்க. ஆள் ஆளுக்கு வந்து ஈடி ஈடி போற வரவெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து அடிப்பாங்க. இப்ப கிட்டத்தட்ட அந்த நிலைமை தான் ஆக போகுது. மேபி கொஞ்சம் திடமா இருந்துக்கங்க, தைரியமா இருங்க, இனிமே தான் நீங்க வந்து நெஞ்சு ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும்.
கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்களால் இன்னும் எவ்வளோ தூரம் இறங்கி எவ்வளவோ பொய் சொல்ல முடியுமோ, எவ்வளோ தூரம் ஏமாற்ற முடியுமோ, என்னென்னலாம் தோணுதோ எல்லாத்தையும் ஆல்ரெடி உளர ஆரம்பிச்சாச்சு. அம்பானி எனக்கு விரோதி, அதானி எனக்கு விரோதி, அவங்கெல்லாம் வந்து கள்ள பண்ண வச்சுருக்காங்க, என்னென்னவோ சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. இன்னமும் ஐயாவோட வாயிலேருந்து என்னென்ன வருது அப்படின்றத பார்க்கறதுக்காக நமக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். நன்றி. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418080924 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.